Hi students, in this video number hydrocarbon lesson le, evaluate yourself 6 paakla. Write down the combustion reaction of propane whose enthalpy change, standard enthalpy change is -2220 kJ. இது கொடுத்திருக்காங்க. So இப்ப இதனுடைய combustion reaction எப்படி பார்க்கிறது? Propane நமக்கு தெரியும் C3H8. If it is reacts with oxygen. அப்ப நமக்கு என்ன convert ஆகும்னா combustion னாலே நமக்கு carbon dioxide இருக்கும், water இருக்கும். சரியா? சப்ப இவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அத நாம அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். ΔH0 = -2220 kJ. அவ்வளவுதான். கம்பஷன் ஆஃப் ஆல்கேன்னா அது கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் கொடுக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான் இந்த எவாலுவேட்டிவ் செல்ஃப்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. சோ இத பேலன்ஸ் பண்றதுக்காக 5 இங்க 3 கார்பன் இங்க 4 வாட்டர். அவ்வளவுதான். இப்போ why ethane is produced in the chlorination of methane? So methane chlorination of methane ethane produce chlorination of methane free radical mechanism chlorination of methane it is free radical mechanism இத வந்து நம்ம free radical mechanism னு சொல்லி சொல்லுவோம் அப்ப free radical mechanism ல என்ன ஆகும் propagation stepல methyl free radical இருக்கு இல்லையா அது வந்து என்ன பண்ணும் propagation stepல methyl free radical produce ஆகும் methyl free radical produce ஆகும் termination stepல இன்னொரு methyl free radical produce ஆகி ரெண்டு methyl free radicalம் combine ஆகி உங்களுக்கு termination stepல உங்களுக்கு ethane form ஆகிறது இதுதான் chlorination of methane புரியதா chlorination of methane involves free radical mechanism கண்டிப்பா அது free radical mechanism கொண்டதுதான் நம்ம அத பாத்தோம் propagation stepல methyl free radical form ஆகுது இல்லையா அது என்ன பண்ணுனா termination stepல இன்னொரு free radical ஓட combine ஆச்சுனாக்கா ethane உங்களுக்கு அங்க produce ஆகிறதுக்கு chances இருக்கு this is 7th evaluate yourself 8th evaluate yourself how toluene can be prepared by this method அப்படினு கேட்டிருக்காங்க அதாவது aromatization process நம்ம n heptane எடுத்துக்கலாம் ch2 ch3 ch2 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 CH3 குரோமிக் ஆக்சைடு போட்டு அலுமினாவோட ட்ரீட் பண்ணி குரோமிக் ஆக்சைடு போட்டு 873 கெல்வினோட ஹீட் பண்றோம்னா உங்களுக்கு டொலுவின் கிடைக்கும் என் ஹெக்சேன்ல தான் நமக்கு பென்சீன் கிடைக்கும் ஹெப்டேன்ல டொலுவின் கிடைக்கும் சரியா சோ அதுவே 2 மீத்தில் ஹெக்சேனா இருந்தாலும் அங்கிருந்து நமக்கு டொலுவின் கிடைக்கும் CH2 CH3 and this is also CH3 இங்க CH2 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 CH3 2 methyl hexane 2 இது வந்து n heptane மாது n heptane னா n normal branched chain கிடையாது normal chain this is 2 methyl hexane 2 methyl hexane ஓகேவா இது நமக்கு இதே மாதிரி குரோமிக் ஆக்சைடு போட்டு அலுமினாவோட ஹீட் பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்கும் you will be the same toluene தான் நமக்கு இங்கேயும் கிடைக்கும் this is called as toluene ஓகேவா இது வந்து evaluate yourself 6 7 and 8 பா ஓகே thank you students